இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை திருவிளையாடல் படப்பாடல்தான் இது ஆனால் இன்று ஏனோ இந்தப் பாடலின் ஒரு சில வரிகள் என்னை அறியாமலேயே மீண்டும் மீண்டும் உள்ளத்தின் உள்ளே ஓடி வந்து உட்கார்ந்து கொண்டு அர்த்தம் தெரிந்து கொள்ள என்னை அழைத்தன சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ பாடலின் இடையில் வரும் வரிகள் இவை அது என்ன சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதை நண்பர்கள் சிலரிடம் கேட்டுப் பார்த்தேன் அது வந்து அதாவது சிவனின் திருவிளையாடல்களில் அதுவும் ஒன்று அதற்கு மேல் முழுசா தெரியலையே சரி பாடலை எழுதியவர் யார் என்று பார்த்தேன் கண்ணதாசன் சும்மா எழுத மாட்டார் கண்ணதாசன் அவர் ஒரு வரி எழுதினால் அதற்குள்ளே ஓராயிரம் அர்த்தங்கள் ஒளிந்திருக்கும் கூகிளில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையை பிடித்தேன் அது இதுதான் அந்தக் காலத்தில் காவிரிப்போம்பட்டினத்தைச் சேர்ந்த வணிகன் ஒருவன் அவன் பெயர் அரதன குப்தன் மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்து வந்தானாம் காவிரிப்போம்பட்டினத்தில் வசித்து வந்த அவன் தங்கைக்கும் தங்கையின் கணவருக்கும் தங்கள் மகள் ரத்னாவளியையும் ஆரதன குப்தனுக்கு மணம் முடித்துவிட மனதுக்குள் ஆசை எதிர்பாராமல் ஒருநாள் அரதன குப்தனின் தங்கையும் அவள் கணவரும் இறந்துவிட்டதாக காவிரிப்போம்பட்டினத்திலிருந்து தகவல் வர உடனே புறப்பட்டு ஆரதன குப்தன் போம்பட்டினம் சென்று தங்கையின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டுவிட்டு திரும்பும்போது தாய் தகப்பனை இழந்து நின்ற ரத்னாவளியையும் அழைத்துக் கொண்டு மதுரைக்குப் புறப்பட்டான் வரும் வழியில் பயம் என்ற இடத்திலே ஒரு புன்னேவனம் அதில் ஒரு வன்னிமரம் அருகில் ஒரு சிவலிங்கம் தள்ளி ஒரு கிணறு கட்டுசோரை பிரித்து சாப்பிட்டுவிட்டு அங்கேயே அங்கேயே தங்கிவிட்டார்கள் இருவரும் காலையில் கண் விழித்து ரத்னாவளி பதறிப்போனாள் கதறி அழுதாள் காரணம் அசைவற்று கிடந்தான் அரதன குப்தன் நள்ளிரவில் நல்ல பாம்பு வந்து கடித்திருக்கிறது தற்செயலாக அந்த வழியாக வருகிறார் திருஞான சம்பந்தர் நடந்ததை அறிந்து அவர் ஈசனிடம் முறையிட உயிரோடு எழுந்தான் அரதனகுப்தன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் ரத்னாவளியிடம் கேட்டு புரிந்து கொண்டாராம் சம்பந்தர் அப்புறம் சொன்னாராம் ஈசனுக்கு முன்பாகவே இந்த பெண்ணுக்கு ஒரு தாலியைக் கட்டி இவளை உன் மனைவியாகவே ஊருக்கு அழைத்துக் கொண்டு போ மறுபேச்சு பேசாமல் மணம் செய்து கொண்டான் குப்தன் இந்த கல்யாணத்திற்கு சாட்சிகள் அங்கே இருந்த ஒரு வன்னி மரமும் கிணறும் சிவலிங்கமும் தான் இருவரும் மதுரை வந்து சேர்ந்தார்கள் கணவனோடு இன்னொரு பெண்ணைக் கண்டு கோபம் கொண்ட முதல் மனைவி கொதித்துப் போனாளாம் ரத்னாவளி நடந்த விஷயங்களை உள்ளது உள்ளபடியே சொல்ல அதை நம்பவில்லையாம் முதல் மனைவி வழக்கு சபைக்கு வந்தது திருமணம் நடந்ததற்கு சாட்சி என்ன என்று எல்லோரும் கேட்டார்கள் மனிதர்கள் யாரும் இல்லை சிவலிங்கமும் வன்னிமரமும் கிணறுந்தான் சாட்சி என்று கூறினாள் ரத்னாவளி முதல் மனைவி கேலியாக கேட்டாளாம் இப்படி ஒரு கேள்வி ஓஹோ அந்த சிவலிங்கம் இங்கே வந்து சாட்சி சொல்லுமா கூடியிருந்தவர்கள் சிரித்தார்களாம் கூனுக்குறுகிப் போன ரத்னாவளி கைகூப்பி கண்ணீர் வடிய கதறினாளாம் ரத்னாவளி ஈசனே இது என்ன சோதனை இப்போது எனக்காக இங்கு சாட்சி சொல்ல வருவது யார் சொல் இறைவா சொல் ரத்னாவளி பெரும் குரல் எடுத்து கதறி அழ அந்த அழுகையை நிறுத்தியது அங்கே கேட்ட ஒரு குரல் நாங்கள் சாட்சி குரல் வந்த திசையில் கூட்டத்தினர் அனைவரும் திரும்பி பார்க்க ஈசன் அங்கே எழுந்தருளி நின்றாராம் ஆம் இவர்கள் திருமணம் நடந்தது உண்மைதான் ரத்னாவளி கல்யாணத்துக்கு சாட்சியாக கல்யாணம் நடந்த இடமான திரும்புறம்பயத்தில் இருந்த வன்னிமரமும் கிணறும் லிங்கமும் இன்று முதல் இந்த மதுரை கோவிலில் என் சந்நிதிக்கு ஈசான்ய மூலையில் சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி மறைந்தாராம் ஈஸ்வரன் பார்த்தவர் அனைவரும் பரவசப்பட்டு போனார்களாம் இப்போதும் மதுரையில் சுவாமி சன்னதிக்கு பிரகாரத்தில் சிவன் சன்னதி மூலையில் வன்னி மரம் கிணறு சிவலிங்கம் ஆகியவை இருக்கிறதாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஏற்கனவே மதுரை கோவிலுக்கு அடிக்கடி நான் போயிருக்கிறேன் ஆனால் அப்போது இந்த கதை தெரியாததால் கவனிக்கவில்லை இனி போகும்போது தேடிப்போய்ப் பார்க்க வேண்டும் கும்பகோணத்திலிருந்து சாட்சி சொல்ல மதுரை சென்றதால் சாட்சிநாதர் என்றும் சுவாமி என்ற பெயர் கிடைத்ததாம் திரும்புறம்பயம் கோவில் சிவனுக்கு கும்பகோணத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திரும்புறம்பயம் சுவாமி கோவில் இருக்கிறதாம் பொன்னியின் செல்வன் நாவரில் திரும்புறம்பயம் பள்ளிப்படை கோவில் பற்றி எழுதியிருக்கிறாராம் கல்கி கதையைப் படித்து முடித்த நான் கண்ணதாசனை எண்ணி எண்ணி வியந்து போனேன் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ கண்ணதாசன் எழுதிய இந்த ஒரு வரிக்குப் பின்னால் இவ்வளவு பெரிய கதை இருக்கிறதே இந்தக் கதையை முழுவதும் படிக்காமல் கண்டிப்பாக கண்ணதாசனால் அந்த ஒரு வரியை எழுதி இருக்க முடியாது சரி ஒரு பாடலுக்கே இப்படி என்றால் அவர் எழுதிய ஆயிரக்கணக்கான பாடல்களில் எத்தனை எத்தனை அர்த்தங்கள் இருக்கும் அவற்றை தெரிந்து கொள்ள எத்தனை ஆயிரக்கணக்கான கதைகளை நூல்களை புராணங்களை இதிகாசங்களை அவர் படித்திருக்க வேண்டும்